வணக்கம் நண்பர்களே, சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. கடந்து வந்த கோடை காலத்தில் தண்ணீர் பிரச்சனை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டது. அதில் முக்கிய இடம் தலைநகரமான சென்னை தான். பல ஐடி கம்பெனியில் வேலை செய்த ஊழியர்களை வேலையை விட்டு அனுப்பியது தண்ணீர் பஞ்சம். ஏரிகள் வறண்டு பொதுமக்கள் குடிநீருக்கு அல்லாடும் நிலை ஏற்பட்டது. பலரும் அன்றாட தேவைக்காக தண்ணீர் இல்லை என்று கூறி சென்னையை காலி செய்யும் நிலை ஏற்பட்டது. ஆனால் தற்பொழுது தமிழக அரசின் நடவடிக்கையால் சென்னையில் நிலத்தடி நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. மண்டல வாரியாக உயர்ந்துள்ள நீரின் அளவினை குடிநீர் வழங்கல் வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ளது. அதன்படி தேனாம்பேட்டையில் செப்டம்பரில் 4.92 மீட்டராக இருந்த நிலத்தடி நீர் அக்டோபர் முடிவில் 1.76 அதிகரித்து 5.98 மீட்டரில் இருக்கின்றது. இது போலவே அண்ணா நகர், கோடம்பாக்கம், வலசாவாக்கம், திருவிக்கா நகர் மற்றும் ஆலந்தூர் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. பெருங்குடி மற்றும் அடையார் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதை புள்ளி விவரங்களுடன் குடிநீர் வழங்கல் வாரியம் தெரிவித்துள்ளது. ஸோ நாம் இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.